வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கனவு லட்சியம் இருக்கும். அந்த கனவுக்காக லட்சியத்துக்காக நம்ம போராடிட்டு தான் இருப்போம். ஆனால் சில சமயங்களில் அந்த கனவு லட்சியம் வந்து பழிக்காமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழ்க்கையே விரண்டு போன மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஒரு விவசாயி இருந்தார், அவர் தன் தோட்டத்துக்கு டெய்லியும் வேலைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு நாள் வேலைக்கு போகிறப்போ ஒரு அதிசயமான பொருளை பார்க்குறாரு. அந்த அதிசயமான பொருள் என்ன அப்படின்னா கழுகு முட்டை. கழுகு முட்டை எடுத்துகிட்டு போய் தனது பண்ணை வீட்டில் இருக்க கோழி அடகாக்கடத்தில் வச்சுறாரு. சில நாட்கள் கழிந்தது. இந்த அடக்காத்த முட்டையிலேருந்து சின்ன கோழி குஞ்சுகள் பொறிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரியே இந்த கழுகு முட்டையிலேருந்து கழுகு குட்டி வந்து பொறிஞ்சு வருது. ஆனால் தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே கோழியாக இருக்கிறதுனால இந்த கழுகு குஞ்சும் தன்னை கோழியாகவே பாவிச்சு கோழி மாதிரியே பிஹேவ் பண்ணுது. ஸோ கோழியோட வேலை என்ன அப்படின்னா மண்ணை தோண்டி புழுவு திங்கிறது. அதான் இந்த கழுகு குட்டி பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வானத்தில் ஒரு பெரிய கழுகு பறக்கிறத பார்த்த உடனே இந்த சின்ன கோழி குஞ்சுங்கள்லாம் ஓடி போய் கூண்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிதுங்க. அப்போ இந்த கழுகு குஞ்சு தாய்க்கோழிட்ட வந்து கேட்குது, இந்த பெரிய உருவம் என்ன, ஏன் நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு கேட்குது. அதுக்கு தாய்க்கோழி சொல்லுது, இல்லை அது வந்து கழுகு, ராட்சத கழுகு, இதுக்கு ரக்க பெருசாக இருக்குது, அதனால் அது பறக்க முடியும், ஆனால் நம்மளால் பறக்க முடியாது, ஏன்னா நம்ம உடல் பருமனாகவும் ரக்க சிறுசாகவும் இருக்குன்னு சொல்லுது. இந்த கழுகுக்கு வானுயிரை பறக்க சான்ஸ் கிடைச்சும் தன்னை ஒரு கோழியாக பாவித்ததுனால இந்த கிடைச்ச சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அது கோழியாகவே செத்து போச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு நிறையா சான்ஸ் கிடச்சிருக்கும் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்காக, பட் அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனத்தால் அதை வந்து விட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து முயற்சித்தா கண்டிப்பாக வந்து அந்த வெற்றியை நம்ம அடையலாம். ஒரு சிற்பம் வேணும் அப்படின்னா ஒளி அதில் பட்டால் மட்டும்தான் அது சிற்பமாக நமக்கு அமையும். ஸோ எந்த ஒர்க் செஞ்சாலும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்டோரியோட சாராம்சம். தேங்க்யூ.